அன்பிற்கினிய அருள்வாக்கு சொந்தங்களே, ஊடகத்தினுடைய நட்பு நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். இனிய நல்ல நாளாக இந்த நாள் அமையட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களையும் உங்களது உறவுகளையும் மனதார வாழ்த்தி பாராட்டுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொண்டாட்டத்தினுடைய நவநாளை செய்ய தொடங்கியிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மிக அற்புதமான மார்கழி பணி நிறைந்த இந்த திங்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் எம்மோடு சேர்ந்து இந்த ஊடகத்தின் வழியாக பெருவிழா கொண்டாட்ட மகிழ்ச்சியிலே திளைத்திட ஜெபித்திட உங்களை அழைக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு மனுக்குலத்திற்கு கிடைக்கப்பெற்ற மிக அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் என்பதை நாம் எல்லாருமே அறிந்தே இருக்கின்றோம். அந்த மன உணர்வுகளோடு எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லியும் தன் மகனை தாரை வார்த்து மனுக்குலத்திற்கு அன்பு என்றால் என்ன என்பதனை கற்றுத்தந்த தந்தையாம் கடவுளுக்கும் இத்தகைய நல்ல மேலான வரப்பிரசாதத்தை நமக்கு கொடையாக கொடுத்த அந்த தூய ஆவியையும் திரியேக தேவனை எண்ணி மகிழ்ந்து ஜெபிக்க முன்வருவோம். ஆண்டவருடைய ஆசீர் எந்நாளும் நம்மோடு இருப்பதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சியோனே அகமகிழ்வாய், எருசலே மகளே பூரி படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் துளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். இதோ தாவீதின் குலத்து நின்று மனு தேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதை காண்பி அன்னால் நீங்கள் ஆனந்தம் கொள்வி. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயேலின் ராய. ஒரு கடல் முதல் மறுக்கடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறுக்கோடி வரை, யாவையும் அடக்கி ஆற்றி ஆளுவார். ஏதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாக, அவர் தாமதம் செய்தாலும் ஏதேற்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். அன்று
என்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும். பூமியாளும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர். மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லபதேவன் என்பார். தம்முடைய தந்தை தாவிதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை வேண்டுகின்றோம், விரைந்து வாரும், காலம் தாழ்த்தாதேயும். உமது பரிவிரக்கத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கின்ற உடைய மக்கள் உமது வருகையினால் ஆறுதலும் ஆதரவும் பெறுவார்களாக. உமோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து வழிநடத்துகின்ற எம் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7, இறைவசனங்கள் 13 மற்றும் 14. அதற்கு எசையா, தாவிதன் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலுப்படையை செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர்தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 67 முதல் 79 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும்
நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளின் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரி உள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய அருள்வாக்கு சொந்தங்களே, கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாட தயாராக இருக்கக்கூடிய இந்த நாளில் இன்றைய நற்செய்தி வாசகம் குழந்தையாக இருக்கக்கூடிய திருமுழுக்கு யோவானை பற்றி மையமாக செக்கரியா பாடிய பாடலை நாம் வாசித்தோம். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்துவாய் என்று திருமுழுக்கு யோவான் அழைப்பை சுட்டி காட்டுகின்றார் இன்றைய நற்செய்தியாளர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் தகுந்த முறையில் தயாரித்து அந்த மீட்பினுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். விவிலியம் அதைத்தான் சுட்டிக்காட்டுகின்றது. கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு தயாரிப்பு, கிறிஸ்துவின் பொது பணிக்கு முன்பாக தயாரிக்கக்கூடிய ஒரு மனிதர். இன்றைய நாளிலே செக்கரியா கடவுள் தனக்கு செய்த நன்மைகளுக்காக அவர் தன்னுடைய உள்ளத்திலிருந்து நன்றி கலர்ந்த பாடலை பாடுகின்றார். இதோ நான் என் தூதரை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் என்று சொன்ன அந்த இறைவாக்கு பணி இன்றைய நாளிலே மகிழ்ச்சிகரமாக கொண்டாடப்படுகின்றது. இறையரசின் வருகைக்காக மக்களை தயார் செய்த திருமுழுக்கு யோவான், திருமுழுக்கினாலே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் இறைவாக்கினர் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். நமது வாழ்வு கிறிஸ்துவை சூழ்ந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவில்தான் நமக்கு வாழ்வு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பாவமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், அநீதியாக இருக்கலாம், அக்கிரமமாக இருக்கலாம், இவற்றிற்கெல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடியவர் யார்? நம் இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்று பாலஸ்தீனத்தில் வாழ்ந்த திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு முன்னோடியாக இருந்தார். இன்று என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் முன்னோடியாக இருக்க முடியுமா? அன்று இயேசுவினுடைய பணி வாழ்வை அவர் தொடங்குவதற்காக தன்னை முழுவதுமாக தயாரித்த திருமுழுக்கு யோவானைப் போல நாம் நம்முடைய பிள்ளைகளின் வழியை நாம் செம்மைப்படுத்துகின்றோமா? அல்லது இதுவரை தாறுமாறான ஒரு வாழ்வு, அந்த வாழ்வை விட்டுவிட்டு என் பிள்ளைகளுக்காக இனி நல்ல வாழ்வை வாழப்போகிறேன் என்று சொல்லி நாம் நல்ல வாழ்வை தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் ஒரு அற்புதமான குழந்தை.
ஆண்டவருடைய கைவன்மையை பெற்ற குழந்தை. இந்த சமூகத்தில் அவர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். அதே ஆசீர்வாதத்தை நாமும் நம்மை தேடி வருகின்ற மக்களிடத்தில் கொடுக்க தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் செய்தது ஒரு இறைவாக்கினர் பணி, இறைவாக்கு உரைக்கும் பணி. நீதி, நியாயம், நேர்மை அனைத்தையும் ஒரு கிறிஸ்தவன் கொண்டிருக்க வேண்டும் என்பதை அவர் இன்றைய நாளிலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இருளிலிருந்து ஒளியை அவர் சுட்டி காட்டினார். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று சொல்லி அவர் நமக்கு வழிகாட்டுகின்றார். திருமுழுக்கு யோவானினுடைய அந்த பிறப்பை நினைத்து அவர் தந்தை சக்கரியா மகிழ்ச்சியால் இறை புகழால் கலந்த அந்த பாடலை நாம் மீண்டும் வாசித்து பார்ப்போம். திருமுழுக்கு யோவான் எப்படி வாழப்போகிறார் என்பதை நற்செய்தி சுட்டி காட்டியது. இது அவருக்கு மட்டுமல்ல, மாறாக நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ வேண்டும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்ட தவறுவதில்லை. எனவே நம்பிக்கையோடு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாம் பங்கெடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை குழந்தை இயேசு நிறைவாக மாற்றி கொடுக்கட்டும். ஆமென். அன்பின் இறைவா, வழிமேல் விழிவைத்து உமது வருகையை எதிர்பார்த்திருக்கின்ற பிள்ளைகள் நாங்கள் உமது வருகைக்கு தயார் செய்யும் முறையிலே நாங்கள் உம்மிடம் கேட்கும் வரங்களையும் மன்றாட்டுக்களையும் அருள் கூர்ந்து கொடுக்க உம்மிடம் இப்பொழுது வேண்டுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, இவ்வுலகில் பயணம் செய்யும் திருச்சபை உமது வருகைக்கு தன்னை தகுந்த முறையில் தயார் செய்ய உதவி செய்யும்படியாக மன்றாடுகிறோம். திருச்சபையின் தலைவராகிய இறைவா, எங்கள் பரிசுத்த தந்தை, மறையாயர்கள், குருக்கள் மற்றும் ஞான அதிகாரிகள் எங்களை உமது வருகைக்கு தயார் செய்வதில் அதிக ஆர்வத்துடனும் மன உறுதியுடன் பணிபுரிய அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். கைவிடப்பட்டோரின் ஆறுதலான இறைவா, ஏழைகளுக்கும் அநாதைகளும் கைவிடப்பட்டோரும் எளியவரும் உமது இரக்கத்தையும் அருளையும் பெற்றிட தங்கள் வாழ்க்கையில் உம்மை என்றுமே பின்பற்ற அவர்களுக்கு வேண்டிய ஆதரவும் அன்பும் கொடுக்கும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்து உலகின் இறைவா, இங்குள்ள நாங்கள் அனைவரும் எங்கள் அயலாருக்கு குறிப்பாக தாழ் நிலையில் உள்ளோர்க்கும் உதவி செய்வதில் தான் உண்மையான அன்பு அடங்கியுள்ளது என்பதை உணரும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, விரைந்து வாரும், தாமதம் செய்யாதேயும். உமது தெய்வீக வல்லபத்தின் உதவியை எங்களுக்கு தந்து உமது இரக்கத்தை நம்பி உள்ளவர்கள் உமது வருகையின் ஆறுதலினால் தேறுதல் அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்றி தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு அவர் உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார்.
தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வந்தருளும் சுவாமி வந்தருளும், வந்தருளும் சுவாமி வந்தருளும், வந்தருளும் சுவாமி வந்தருளும், வந்தருளும் சுவாமி வந்தருளும். உமது அன்பின் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு புதிய துணிவை தரும் ஆண்டவரே, உம் அரசின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பியருள வந்தருளும் சுவாமி வந்தருளும், வந்தருளும் சுவாமி வந்தருளும், வந்தருளும் சுவாமி வந்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, விரைந்து வாரும், காலம் தாழ்த்தாதேயும். உமது பரிவிரக்கத்திலே நம்பிக்கை கொள்ளும் நாங்கள் உமது வருகையினால் ஆறுதலும் ஆதரவும் பெறுவோமாக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல, இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ். நன்றி. மரியே வாழ்க. புனித வளனாரே எங்களுக்காக மன்றாடும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.